हेलो फ्रेंड्स எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு आवर சேனல் இந்துஸ்பால் இன்னைக்கு வந்து நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படி பாத்தீங்கன்னா நான் இப்போ போட்டுக்க ஒரு சிம்பிளான மேக்கப் தான் வந்து எப்படி பண்ண அப்படிங்கறத உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன் and வந்து இந்த மேக்கப் பண்றதுக்கு மேக்ஸिमम வந்து உங்களுக்கு ஒரு 10 मिनिट्स தான் ஆகும் and வந்து ரொம்பவே கம்மியான ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து நான் கிரியேட் பண்ணிருக்கேன் கண்டிப்பா இது நான் யூஸ் பண்ணுற பொருள் எல்லாமே உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் சோ இப்போ வந்து இந்த மேக்கப் லுக் வந்து நான் எப்படி கிரியேட் பண்ண அப்படிங்கறத வீடியோக்குள்ள போய் தெரிஞ்சுக்கலாம் வந்துட்டு உங்களோட ஸ்கின்ல நிறைய டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து டிஸ்கலரேஷன்லாம் இருக்குது அப்படி நினைச்சீங்கனா கூட இந்த மேக்கப் லுக் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணலாம் ஏன்னா எனக்கும் வந்துட்டு அந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு சோ அதனால தான் வந்து நான் சொல்றேன் இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன் அப்படினு பாத்தீங்கனா ஒரு கன்சீலர் வந்து எடுத்துக்கேன் அதாவது என்னோட ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி ஒரு கன்சீலர் எடுத்துக்கேன் அதை எடுத்து வந்துட்டு எனக்கு எங்கெல்லாம் டார்க் ஸ்பாட்ஸ் இருக்குது அப்புறம் வந்து டார்க் சர்க்கிள் அதுக்கு அப்புறமா வாய் சுத்தி இருக்கிற அந்த பிக்மெண்டேஷன் இத எல்லாத்தையும் வந்து கவர் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் வந்து நான் இத அப்ளை பண்ணிக்கிறேன் சோ இந்த இந்த மேக்கப் லுக்ல வந்து நம்ம எந்த ஒரு ஃபவுண்டேஷன் எதுவுமே வந்துட்டு யூஸ் பண்ண போறது இல்ல சோ இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு பிரஷ் வச்சு இந்த கன்சீலர் வந்துட்டு நான் ப்ளெண்ட் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் வந்து நான் டாப்ட் அப் பண்ணி தான் வந்துட்டு ப்ளெண்ட் பண்ணுவேன் எனக்கு என்னமோ தெரியல எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு சோ அதனால நான் இப்போ நான் வந்துட்டு அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மாதிரி வந்து ஃபுல்லாவே வந்து ப்ளெண்ட் பண்ணிருங்க ப்ளெண்ட் பண்ணதுக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு ஒரு லுக் வந்துட்டு உங்களோட ஸ்கின்னோட வந்துட்டு மேட்ச் ஆகுற மாதிரி இருக்கும் சோ இது வந்து நிறைய மேக்கப் போட்ட மாதிரி இருக்காது இந்த மேக்கப் லுக் வந்துட்டு சோ இதுக்கு அப்புறம் வந்துட்டு நாம என்ன பண்ணப் போறோனா ஒரு பவுடர் வச்சிட்டு இத வந்து நான் செட் பண்ணிக்கிறேன் ஏன்னா பாத்தீங்கன்னா எனக்குலாம் வந்து ஆயிலி ஸ்கின் சோ ஆயிலி ஆகும் சோ அதனால நான் பவுடர் வச்சி இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கிறேன் நீங்க வந்துட்டு உங்களுக்கு ட்ரை ஸ்கினா இருக்கு அப்படினா நீங்க வந்து பவுடர் வச்சி செட் பண்ணவேணாம் அதுக்கு அப்புறம் வந்து பவுடர் வந்து ரொம்பவே கம்மியான அமௌண்ட் யூஸ் பண்ணுங்க அல்லது வந்து ரொம்ப கிரே ஆகுற மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம வந்து ஐப்ரோஸ் மட்டும் ஃபில் பண்ணாலே ஏதோ ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும் நம்மளோட ஃபேஸில் ஸோ நான் இப்போ வந்து ஐப்ரோ வந்து ஃபில் பண்ணுறதுக்கு என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஐஷேடோ பேலட்டில் இருக்கிற ஒரு பிளாக் கலர் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஸோ இந்த மாதிரி வந்து நான் இதை வச்சு என்னோடய ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் வந்து நம்மளோட சேனலில் ஐப்ரோஸ் வந்து எப்படி ஃபில் பண்ணும் அப்படின்றதுக்கும் வந்து ஒரு வீடியோ இருக்குது உங்களுக்கு வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுன்னு பாருங்கள் ஐப்ரோஸ் வந்து ஃபில் பண்ணதுக்கப்புறமா என்னோடய ஃபேஸில் எனக்கு வந்து ஐப்ரோஸ் வந்து ரொம்பவே தின்னாக தான் இருக்கும் ஸோ அதனால நான் கொஞ்சம் நல்ல டார்க்காகவே வந்துட்டு ஃபில் பண்ணிப்பேன் பட் வந்து பார்க்குறதுக்கு ஓரளவுக்கு நேச்சுரலாக தான் இருக்கும் ஸோ நான் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் ஒரு முக்கியமான டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த நம்மளோட ஹேர் வந்து திக்காக இருக்கும் பார்த்தீங்களா அந்த இடத்துல வந்து ஃபில் பண்ணிக்கோங்க அதாவது உங்களோட ஐப்ரோஸில் மிடில் இருந்து லாஸ்ட் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா வந்து ஃப்ரெண்டுக்கு வாங்க ஸோ அந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கோங்க இப்போ வந்துட்டு நான் ஒரு காஜல் வந்து எடுத்திருக்கேன் இது வந்து மேபிலினோட ஒரு காஜல் ஸோ அதை வச்சு நான் காஜல் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இதே தான் வந்து நம்ம வந்து ஐலைனராகவும் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஸோ எனக்கு வந்துட்டு இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் காஜலே வந்துட்டு ஐலைனராக யூஸ் பண்ணுறது ஸோ இப்போ வந்து இந்த கல்லையும் வந்து காஜல் வந்து அப்ளை பண்ணிவிட்டேன் அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் ரொம்பவே தின்னாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு காஜல் ஸோ அதனால் வந்துட்டு என்னோடய பாதி கண்ணில் மட்டும் கொஞ்சம் வந்துட்டு வெளியே காஜல் அப்ளை பண்ணிவிட்டு அதை வந்துட்டு லைட்டாக வந்து ஸ்மெச் பண்ணி விட்டுட்டேன் ஸோ இப்போ வந்துட்டு நான் என்ன பண்ணுறேன் பார்த்தீங்கன்னா ஐலைனர் வந்துட்டு அதே காஜல் வச்சு வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் நீங்கள் வந்து காஜல் வச்சு கூட அப்ளை பண்ணலாம் அல்லது வந்து ஐலைனர் வச்சும் வந்து அப்ளை பண்ணலாம் ஸோ எனக்கு வந்து இந்த ஒரு மெத்தட் வந்து ரொம்ப பிடிக்கும் காஜல் வச்சு ஐலைனர் வந்து அப்ளை பண்ணுறது கொஞ்சம் நல்லா போல்டாக இருக்கும் ஸோ அதனால் அப்புறமா வந்து நிறைய மிஸ்டேக்ஸ் வராது நீங்கள் இதை வச்சு வந்து யூஸ் பண்ணும்போது ட்ரை பண்ணி பாருங்கள் பிகினர்ஸ்க்கெலாம் வந்து இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதுக்கப்புறமா வந்து கலர்பாரோட ஒரு லிப்ஸ்டிக் இது வந்து ஒரு ரெட் கலர் லிப்ஸ்டிக் ஸோ அந்த லிப்ஸ்டிக் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த மேக்கப்பில் வந்துட்டு ரொம்பவே நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐப்ரோஸ் அதுக்கப்புறமா வந்து லிப்ஸ்டிக் வேறு எல்லாமே வந்து ரொம்பவே லைட் லைட்டாக தான் இருக்கும் அண்ட் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னா இந்த மேக்கப் வந்துட்டு உங்களுக்கு உங்களோட ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாலாம் காட்டாது என் ஃபேஸ்லேயும் வந்துட்டு நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்துட்டு டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்குது ஸோ அதனால் வந்துட்டு ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாலாம் இருக்காது ரொம்ப நேச்சுரலாக தான் இருக்கும் அதுக்கப்புறமா வந்து ஒரு பொட்டு வச்சு இந்த மேக்கப் லுக் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஸோ இவ்வளோதான் இந்த மேக்கப் லுக் வந்து முடிஞ்சிருச்சு இந்த மாதிரி தான் வந்துட்டு இதோட அவுட்புட் வந்து இருக்குது உங்களுக்கு வந்து இந்த மேக்கப் லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா வந்து நான் ஹேர் ஸ்டைல் வந்து என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜஸ்ட் வந்து மேலே உள்ள அந்த ஹேர் மட்டும் எடுத்து ஒரு கிளிப் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃப்ரீ ஹேர் மாதிரி விட்டுட்டேன் ஸோ இவ்வளோதான் வந்துட்டு இந்த மேக்கப் லுக்
உங்க எல்லாருக்குமே வந்து இந்த மேக்கப் லுக் ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்துஸ்வல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கோ அதையும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் இப்பெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறது உங்களுக்கு நோட்டிஃபை ஆயிடும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்க எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். டில் தென் பை ஃப்ரம் இந்து. பை.